அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றுக்கொன்று வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பவுடர் பேக்கிங் மிஷினோட பேசிக் மாடல் பிஎல்சி. சரிங்களா, இந்த பேசிக் மாடல் பிஎல்சியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிஎல்சி போர்டோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவரில் உள்ள ஐமார்க் டு ஐமார்க் தூரத்தை கால்குலேட் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு போர்க் சென்சார் கான்செப்டை வச்சு கவர் எவ்வளோ தூரம் ரன் ஆகுது அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணும். நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிற டார்கெட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா பிரேக் மோட்டாரை பிரேக் பண்ணி கொடுக்கும். நாலாவது, சீலிங் ஆகி முடித்ததுக்கப்புறமா நமக்கு திரும்பவும் ஒரு ஸ்டார்ட் சென்சார்ன்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணி நமக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, இது ஒரு பேசிக் மாடல் பிஎல்சின்றதுனால இதில் சீலிங்க்கான ஆப்ஷனும் கட்டிங்க்கான ஆப்ஷனும் அண்ட் அன்வீண்டிங்க்கான ஆப்ஷனும் இதில் கிடையாது. சரிங்களா, இது ஒரு பேசிக் மாடல் பிஎல்சி தான். இப்போ நம்ம இந்த பிஎல்சிக்கு யூஸ் பண்ணுற சென்சார்ஸோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த பிஎல்சி போட பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெண்டு சென்சார்ஸை காமனாக வச்சு நமக்கு இந்த பிரேக் கிளச் மோட்டாரை பிரேக் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, ஒன்று பார்த்தீங்கன்னா ஐமார்க் சென்சார், பார்த்தீங்கன்னா இது ஐமார்க் சென்சார். இது எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா, நமக்கு கவரில் ஐமார்க் டு ஐமார்க் இருக்கும். அந்த ஐமார்க் டு ஐமார்க்கு கிராஸ் பண்ணுறப்போ அந்த ஐமார்க்கில் கரெக்டாக சென்ஸ் ஆகும். சென்ஸ் ஆகுறது மூலயமா நமக்கு பிரேக் மோட்டாரை பிரேக் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, இது ஒரு சென்சாரு. ரெண்டாவது சென்சார் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் போர்க் சென்சார். இந்த போர்க் சென்சாரோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குது இல்லையா வீலு, இந்த வீலை கான்செப்டை வச்சு கவர் எவ்வளோ தூரம் ரன் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த போர்க் சென்சாரோட ஒர்க்கு. நம்ம ஆல்ரெடி போர்டில் இவ்வளோ தூரம் எனக்கு கவர் ரன் ஆகணும், இவ்வளோ தூரம் ரன் ஆகுதுனதுக்கு அப்புறமா பிரேக் ஆகி சீலிங் ஆயிடணுன்ற மாதிரி நம்ம செட் பண்ணியிருப்போம். அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு போர்டுக்கு இதிலேருந்து அவுட் ஃபுட் போகும். போனதுக்கப்புறமா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பண்ணி சீலிங் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, அதுதான் இந்த சென்சரோட ஒர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் கிளச் பிரேக் மோட்டார். சரிங்களா, இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று பிரேக்கான ஆப்ஷன், இன்னொன்று கிளச்சுக்கான ஆப்ஷன். சரிங்களா, பிரேக்கோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐமார்க் டு ஐமார்க் ரன் ஆயிடுச்சுனாலோ இல்லை நமக்கு ரன் பண்ண வேண்டிய தூரம் ரன் ஆயிடுச்சுனாலோ நமக்கு கவர் இழுத்து கொடுக்குறத ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, கிளச்சோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கட்டிங் ஆகி சீலிங் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட் சென்சார் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் இந்த கிளச்சுக்கான ஆப்ஷன் ஆன் ஆகும். ஆன் ஆகிற டைமில் நமக்கு கவரை திரும்ப இழுத்து கொடுக்கும். சரிங்களா, இழுத்து கொடுத்து ரன் பண்ணி கொடுக்கும். அதுதான் இந்த கிளச்சுக்கான ஒர்க்கு. சரிங்களா, இந்த கிளச்சும் பிரேக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னட்டிங் பவரால் தான் ஒர்க் ஆகுது. சரிங்களா, இது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வீல் இருக்கும். சரிங்களா, இது இருக்குது இல்லையா, இந்த வீலு தான் கிளச்சுன்ற ஆப்ஷன் ஆன் ஆகிறப்போ நமக்கு கிளச்சில் ஒரு மேக்னட்டிங் பவர் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிறது மூலயமா இந்த வீலை இந்த பக்கமாக இழுத்து பிடிக்கும். இழுத்து பிடிக்கிறது மூலயமா அந்த சென்ட்ரு வீல் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த சாஃப்டோட கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா, இழுத்து பிடிக்கிறது மூலயமா நமக்கு கவரை இழுத்து கொடுக்கும். சரிங்களா, அதே மாதிரி பிரேக்கான ஆப்ஷன் ஆன் ஆகிறப்போ இந்த சென்ட்ரு வீலு பிரேக் சைடு இழுத்து பிடிக்கும். இழுத்து பிடிக்கிறது மூலயமா கிளச்சுக்கும் இதுக்கும் கேப் உழுகும். கேப் உழுகிறது மூலயமா இது சுத்தமாக ஒரே இடத்துல ஸ்டாப் ஆகும். சரிங்களா, அப்படி தான் இந்த பிரேக் கிளச் மோட்டார் ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு சென்சார் இருக்குது. சரிங்களா, இதை ஸ்டார்ட் சென்சார்னு சொல்லுவோம், இதை சீலிங் சென்சார்னு சொல்லுவோம், இதை கட்டிங் சென்சார்னு சொல்லுவோம். இப்போ இந்த சீலிங் சென்சார் எதுக்காக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஎல்சியிலேருந்து பிரேக் கிளச் மோட்டார் ரன் ஆகுதுன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் ரன் ஆனதுக்கப்புறமா பிஎல்சி போர்டு பிரேக் மோட்டாரை ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா, அதோட ஐமார்க் டு ஐமார்க் கம்ப்ளீட் ஆகுது. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அந்த இடத்துல நம்ம பாக்கெட்டை சீலிங் பண்ணணும். அந்த சீலிங் பண்ணுறதுக்காக இந்த சென்சார் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இந்த மெட்டல் சென்சாரை
சென்ஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு அங்கே சீலிங் ஆகும். ஓகேங்களா? இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். இது சீலிங் பண்ணும். இந்த சென்சரோட ஃபங்க்ஷன் அந்த பாக்கெட்டை, சீலிங்கான பாக்கெட்டை கட்டிங் பண்ணும். சரிங்களா? அவ்வளோதான் இந்த சென்சாரோட ஃபங்க்ஷனு. இப்போ சீலிங்கும் ஆயிடுச்சு, கட்டிங்கும் ஆயிடுச்சு, திரும்ப அந்த ஸ்டாப்பாக இருக்கிற பாக்கெட்டை திரும்ப ரன் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? அதுக்காக இந்த சென்சாரை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த சென்சார் சென்ஸ் பண்ணுறது மூலயமா இதை ஸ்டார்ட் சென்சார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த சென்சாரை சென்ஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு திரும்ப பிஎல்சி போர்டு கிளச்சாக ஆன் பண்ணும். சரிங்களா? கிளச் ஆன் பண்ணுறது மூலயமா திரும்பவும் நமக்கு பாக்கெட்டை ரன் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இந்த மூணோட சென்சாரோட ஃபங்க்ஷனு இதுதான். இப்போ பார்த்தோம் இல்லையா மூணு சென்சார். இந்த மூணு சென்சாரை கான்செப்டாக வச்சு தான் இந்த பிஎல்சி போர்டு ஒர்க் பண்ணுது. நமக்கு தேவைப்படுறப்போ கிளச்சையும், ஸ்டாப் பண்ணி கொடுக்கணுன்றப்போ பிரேக்கையும் ஆன் பண்ணி கொடுக்குறது தான் இந்த பிஎல்சி போர்டோட வேலையை. இப்போ இந்த மூணு சென்சார்ஸ்க்கான வயரையும் அந்த கிளச்சு பிரேக் மோட்டாருக்கான வயரையும் எப்படி இந்த பிஎல்சி போர்டில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்சி பாக்ஸோட பேக் சைடு. இதான் பியூஸு. இது பார்த்தீங்கன்னா பிஎல்சி பாக்ஸோட இன்புட்டு. பார்த்தீங்கன்னா இது பிரேக்கு, பிரேக்கான வயரை இதில் நம்ம கனெக்ட் பண்ணணும். இது கிளச்சுக்கான வயரை இதில் கனெக்ட் பண்ணணும். பிரேக் கிளச் மோட்டாருக்கான காமன் வயரை இதில் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் சென்சருக்கான வயரை இந்த மூணு லைன் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சென்சருக்கான வயரை இதில் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வாங்க வயர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் போர்டுக்கான இன்ஃபோட்டை கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஆன் ஆஃப் சுவிட்சிலிருந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இப்போ ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஃபேஸில் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்டார்ட் சென்சார் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டார்ட் சென்சரை, ஸ்டார்ட் சென்சருக்கான ப்ளஸ் 80 வோல்ட் ப்ரௌன் இருக்குது பாருங்கள், அதில் கனெக்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட்டு பிளாக்குன்றது பார்த்தீங்களா, அதில் பிளாக் வேற கனெக்ட் பண்ணிடுறேன். மூணாவது ப்ளூ 0 வோல்டுன்றது பார்த்தீங்களா, அதில் ப்ளூ வேற கனெக்ட் பண்ணுங்க. இப்போது ஸ்டார்ட் சென்சருக்கான வயரை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது ஃபோர்க் சென்சருக்கான வயரை கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த ப்ளஸ் 80 வோல்டுன்னு இருக்கிற இடத்துல ஃபோர்க் சென்சரோட ப்ரௌன் வயரை கனெக்ட் பண்ணுறேன். ரெண்டாவது ஃபோர்க் சென்சரோட பிளாக்குன்னு இருக்கிற இடத்துல ஃபோர்க் சென்சரோட ஃப்ளாக் வயரை கனெக்ட் பண்ணுறேன். மூணாவது 0 வோல்ட் ப்ளூன்னு இருக்கிற இடத்துல ஃபோர்க் சென்சரோட ப்ளூ வயரை கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிரேக் கிளச் மோட்டாரோட வயரை கனெக்ட் பண்ணுறேன்.
பாத்தீங்கன்னா பிரேக் கிளட்ச் மோட்டார்லேருந்து பிளாக் பிரேக் ஆகவும் புழுவை காமன் ஆகவும் கிளட்சை ரெட் பாயிண்ட்லேயும் கனெக்ட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ பிளாக் பிரேக்கில் கனெக்ட் பண்ணுறேன். ரெண்டாவது காமனும் ப்ளூவில் கனெக்ட் பண்ணுறேன். மூணாவது கிளச்சில் ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா, அவ்வளோதான். இந்த சென்சர்ஸோட ஒயரு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது ஐமார்க் சென்சரை கனெக்ட் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு முன்னாடி இந்த இன்புட்டுக்கு டேப் அடிச்சு விட்டுறேன். பார்த்தீங்கன்னா வயருக்கு டேப் அடிச்சாச்சு. இப்போது ஐமார்க் சென்சரை கனெக்ட் பண்ணலாம். இப்போ ஐமார்க் சென்சரை கனெக்ட் பண்ணுறேன். ஐமார்க் சென்சருக்கு பின் இருக்கும், பின்னை மாட்டிட்டு ஃபுல் டைட் பண்ணிடுங்க. இப்போது சென்சார் ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா மெயின் ஆன் பண்ணுறேன், மிஷின் ஆன் ஆயிடுச்சு. இப்போ போர்டு ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணியாச்சு. இப்போ மிஷினை ஆன் பண்ணுறேன். பிரேக் ஆக வேண்டிய இடத்துல பிரேக் ஆகுது, ஸ்டார்ட் ஆக வேண்டிய நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, கிளச் ஆக வேண்டிய இடத்துல கிளச் ஆகுது. இது மூணோட ஃபங்க்ஷன் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோர்க் சென்சரோட கவுண்டிங் ரன் ஆகுது. வைக்க எல்லாம் பக்காவாக இருக்குது. இப்போ சென்சார் ஆனச்சுன்னா இது நம்ம போட்டோ செல் சென்சருக்கான சென்சிங்க. இப்போ வாங்க உள்ளே காட்டுறேன். இதுதான் நம்ம கவர் இழுத்து கொடுக்கான ரோலரோட சாஃப்ட். கரெக்டாக ஸ்டாப் ஆகி ரெண்டாவது பாருங்க. ஓகே, இப்போ கரெக்டாக ரன் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த பிஎல்சி போர்டோட வயரிங் பார்த்தோம், எல்லாம் பக்காவாக கரெக்டாக ரன் ஆகுது. இதுக்கப்புறமா நம்ம அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாம், இந்த மிஷின் சம்மந்தப்பட்ட எல்லா எலக்ட்ரிக்கல் வயரிங்கோட வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இதோட டெக்னாலஜி அதிகமாக உள்ள பிஎல்சி போர்டோட வயரிங் கனெக்ஷனும் கண்டினியூஸாக அப்லோட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேலுக்கு நம்ம அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.